ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. இது ஒரு கிரே ஏரியாவில் கவர்னர் விளையாடுறாரு. இதைத்தான் வந்து அப்பாவை சொன்னாரு, டைம் ஃப்ரேம் கொடுக்கணும், மசோதா எவ்வளவு நாள் கவர்னர் வச்சிருக்கலாங்கிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கணும்னு. அப்படி ஒரு வாதம் முன் வச்சிட்டு வர சூழல்ல இவர் இப்படி சொல்றார், நிராகரிக்கப்பட்டது. அப்ப என்னோட கருத்துல எடப்பாடி தரப்பு மதுரை மகாத்மா மூலமா பன்னீர்செல்வம் வராரு, காம்பரமைஸ் ஆகிறாரு, பொய்யான தகவல்களை. அப்ப ஓபிஎஸ் ஓட நோக்கம் தொடர்ச்சியான ஒரு இந்த தேர்தல்களின் மூலமா எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுக்கறதா செய்வாங்க. அரசியல் தான், அரசியல் ரெட்ட தலைமை நல்லா போயிட்டு இருக்கும் போது அவரை தெருவில் தூக்கி போட்டுட்டு அவர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போது திருப்பி அடிக்காம போலன்னா அடிக்காம போறீங்கன்னா ஏமாடி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவீங்க. திருப்பி அடிச்சா ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அவர் வர ஆரம்பிங்க. எதிர்கையில இருக்கிற ரெட்டலையே வந்து பெரிய ஒன்னும் ஆயுதம் இல்ல. நீதிமன்ற உத்தரவுகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு வந்தாலுமே இன்னுமே தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், ஓபிஎஸ், சிபிஎஸ் அப்படின்னு தான் வந்து இருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க பேசுனீங்க. அப்ப மோடி வந்து இவ்வளவு விவகாரங்களை அவர் எப்படி பார்க்கிறார்? நிச்சயமா ரெண்டாவது இடத்துக்கு யாருங்கிற டிசைடிங் ஃபேக்டர்ல பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு, ஒரு தீண்டத்தகாத கட்சி, கிறிஸ்தவ முஸ்லீம்களால 2006 ஜெயலலிதா ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ண கட்சி, 2021 எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ண கட்சி, 2001 கலைஞரை ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ண கட்சின்னு, நல்லாட்சி கொடுத்த கலைஞரை 2001 ஆட்சிக்கு வர முடியாது பண்ண கட்சின்னு விமர்சனம் செய்யக்கூடிய, திராவிட இயக்க கருத்தியலாளர்களால் விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த பாஜக இன்னைக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டருங்கிற லெவலுக்கு அண்ணாமலை கொண்டு வந்துட்டாரு. காரணம் அந்த மைக்ரோ அனாலிசிஸ், டெப்த்து, மோடிக்காக அவங்க எதுவும் எதிர்பார்க்காம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பாஜக வந்து ரெண்டாவது இடத்துக்கான டிசைடிங் ஃபேக்டராக கொண்டு வந்துட்டு, இதை சரியான முறையில் பயன்படுத்தி பாஜகவுக்கு கூட்டணியில டிசைடிங் ஃபேக்டர். எஸ், நீங்க வந்து பாஜக வந்து பன்னீர்செல்வம், தினகரன், பாஜக, அண்ணாமலை, மோடி பிரதமர் லெவல அணி அமைச்சு 20% தாண்டிட்டாங்கன்னா திமுக அணிக்கு செகண்ட் லெவல்ல இந்த அணி தான் வரும். எடப்பாடி நான் சொன்ன மாதிரி 15 கீழே போயிருவாரா, இந்த மூணாவது இடத்துக்கு எடப்பாடி போயிருவாரா, அப்போ மூணாவது இடத்துக்கு போயிருவோங்கிற அச்சத்துல இருந்து அண்ணாமலை பண்ணக்கூடிய அரசியலுக்கு டெல்லிக்குள்ள வராரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப இதை பயன்படுத்தி அமித்ஷா எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்பர் ஆஃப் சீட்டை கார்னர் பண்ணுவாரோ அதை கார்னர் பண்ணி எடுக்கத்தானே செய்வாரு. அப்போ இந்த பொசிஷன்ல இன்னைக்கு இருக்குங்கிறதா உண்மை. சோ இதுல இதை புரிஞ்சுக்கிட்டு பிரதமரும் செயல்படுவாரு. இன்னும் சொல்ல போனா பிரதமர் இந்த புள்ளியில தான் டே 1 இருந்தே செயல்பட்டு இருக்கிறாரு. இந்த புள்ளியில தான் டே 1 இருந்தே செயல்பட்டு இருக்கிறாரு. 50-50 லெப்ட் ஹேண்ட் டீலிங் பல விஷயங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சோ சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமர்ங்கிற லெவல்ல பெரிய கூட்டணியா திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் போது, ப்ரூவ்டு கூட்டணியா அரித்மெட்டிக் பலத்தோட இருக்கும் போது மோடி பிரதமரா சொல்லக்கூடிய கூட்டணி தான் ரெண்டாவது இடத்துக்கு வருங்கிற தெளிவாகும் போது அந்த ரெண்டாவது இடத்துக்குள்ள சிலாட்டை நம்ம விட்டுறக்கூடாது, அது பன்னீர்செல்வம் அண்ணாமலை கையில போயிடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நோக்கி, அண்ணாமலை எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க டெல்லியில பேசுறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல, டெல்லியில ஒண்ணு ஏமாளிகள் இல்லை, மோடி இங்க ஏமாந்துடக்கூடாது, மாஸ்டர் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி கிட்ட மோடி ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு என் போன்றவங்க வந்து டே 1 இருந்தே தெளிவாக இருக்கிறோம். ஸோ மோடி வந்து இந்த இடத்துக்குள்ள அலர்ட்டாக இருந்து பொலிட்டிக்ஸ் பண்ணுவாருன்னு உறுதியாக 100%க்கு 100% நம்புறோம். அதே நேரத்தில் இப்போ கர்நாடகா தேர்தல் நடக்க இருக்கு. கர்நாடகா தேர்தலில் வந்து அதிமுக பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கும் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்தும் சொல்றாங்க. ஓ பன்னீர்செல்வம் ஒருபடி மேலே போய் கர்நாடகா தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அது மறுபடியும் இரட்டை இலை சின்னம் இல்லாட்டி அதோட முடக்கம் அதை நோக்கி நகர்கிறாரா?
பிஎஸ் நிச்சயமா செல்லினா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து 2072 ஓட்டு தான் கலைஞரோட எடுத்தாங்க. இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் பாஜக கூட நாங்க கூட்டணி இல்லைன்னு காட்டுறதுக்கு தனிச்சு நின்னாங்க. அப்ப ரெண்டு பேரும் எழுத்து போட்டாங்க, ரெட்டால கிடைச்சது. ஒரு கோலார் கோல்டு ஃபீல்டு, ஹனூர், இன்னொரு தொகுதி, மூணு தொகுதியில் நின்று 1,550, 500. கோலார் கோல்டு ஃபீல்டை மட்டும் 1,000 ஓட்டு 4 இலக்கத்துக்கு போனாங்க. மற்ற ரெண்டு தொகுதியிலும் 3 இலக்கம் தான். 2072 ஓட்டு தான் எடுத்தாங்க. டேட்டா அனலிஸ்ட் ரிஷி வந்து எனக்கு அதை எடுத்து கொடுத்துட்டார் உடனே எங்கள் டீமில் இருந்து. எடப்பாடி பழனிசாமி தரப்பு மதுரை மகாத்மானி ஒருத்தர் மூலமாக பத்திரிகைகள்லாம் நாங்கள் ஆதரிக்க போகிறோம், 3 சீட்டு வாங்க போகிறோம் அதுன்னு சொன்னாப்பில் பன்னீர்செல்வம் தரப்பும் உடனே கமிட்டி போட்டு நாங்கள் பாஜக ஆதரவுங்கிற சூழ்நிலை போடுறாங்க. சீட்டு எதிர்பார்க்கலன்னா அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்கன்னா ரெட்டையில் கேட்பார் எடப்பாடி பன்னீர்செல்வம். ரெட்டையில் பன்னீர்செல்வம் மட்டும் எழுத்து போட்டால் கொடுக்க மாட்டாங்க. ரெட்டையில் யாருக்கும் இல்லைங்கிற ஒரு முடிவு வரும்போது சிம்பிள் அதில் ஃப்ரீஸ் ஆகுதுக்குள்ள வாய்ப்பும் அங்கே வரலாம். இப்போ ஈரோடு ஃபார்முலா மறுபடியும் கர்நாடகாவுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? போது அவரை திருப்பி அடிக்காம எப்படி பன்னீர்செல்வம் இருப்பார்? அதுதான் அரசியல். திருப்பி அடிக்காம போனோம்னா அடிக்காம போறீங்கன்னா ஏமாளி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவீங்க. திருப்பி அடிச்சா ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அவர் வர ஆரம்பிங்க. எதிர்கையில இருக்கிற ரெட்டலையே வந்து பெரிய ஒண்ணு ஆயுதம் இல்லை. ரெட்டல ரெட்டலையே அருந்ததியர் பறையர் மக்கள் எல்லாம் செங்குந்தர் நாயுடு எல்லாம் கிழிச்சு போட்டுட்டாங்க. இருந்தாலும் கட்சி உடையாம இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு சின்ன ஆயுதமா ஆட்டாது அது பயன்படுது. அந்த ஆயுதத்தை தனக்கு போட்டியாளர் கையில யார் விட்டு வைப்பா? வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணாதான் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ இது 24 வரைக்குமே இந்த நிலைமை தான் தொடரும் அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டோரோட பலம் மக்கள் தான் முடிவு பண்ணும், தேர்தலில் தான் முடிவு பண்ணும். ரெட்டையில் ஃப்ரீஸ் ஆகலாம், எடப்பாடியும் கிடைக்கலாம், எப்படியும் போகலாம். எது எப்படினாலும் ரெண்டு பேருக்கு பலம் வந்து 2024 தான் முடிவு பண்ணும். ஓபிஎஸ்ஸும் களத்தில் இருக்கிறாரு, ஓபிஎஸ்ஸுக்கும் பலம் இருக்குது. அந்த பலத்தை நிரூபிப்பாருங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் இதை மொத மொதல் டிக்ளேர் பண்ணது நான் தான். இன்னைக்கு நான் சொன்னது சரியாக வரக்கூடிய அளவுக்கு, அதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு ஓபிஎஸ் வந்து விட்டுட்டு போயிடுவார், பொருளாளராக வந்து சேர்ந்துருவார், இல்லை பிடிய விட மாட்டார், 50-50 ஆட்டு பண்ணி எடப்பாடியும் கொடுக்க மாட்டார், பிடி இல்லாமல் கையெழுத்து உரிமை இல்லாமல் பன்னீரும் வரமாட்டார். அப்போ இதோட விளைவு வந்து பலத்தை பார்க்கறது தான். ஆனால் எடப்பாடி தரப்பு மதுரை மகாத்மா மூலமாக பன்னீர்செல்வம் வராரு, காம்பரமைஸ் ஆகிறாருன்னு பொய்யான தகவல்களை பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கோயபல்ஸ் வேலையை வந்து ரொம்ப பண்ணுறது எடப்பாடியும் மதுரை மகாத்மாவும் தான் பெரிய அளவில் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோயபல்ஸ் வேலைக்கெல்லாம் பன்னீர்செல்வம் வந்து ஈல்டாக மாட்டார், அவர் பலத்தை நிரூபிக்க நிற்பார். என்ன பலங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டு அதான் அன்னைக்கு பிரஸ் மீட்லையும் அண்ணன் பண்ருட்டியார் கூட தெளிவாக அதை தான் சொல்லியிருக்கிறார். மக்கள் மன்றத்தில் இது எப்படி எதிரொலிக்குது அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் சொல்லும். அதே நேரத்தில் ஆளுநர், தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியான அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பாக நேற்று அவர் தெரிவிச்சிருக்கிற ஒரு விஷயம், ஸ்டெர்லைட் போராட்டத்திலையும் சரி கூடங்குளம் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு நிதி அதிகமாக குவிந்து அதன் மூலமாக மக்கள் தூண்டிவிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுறார். அதற்கு நிறைய கட்சிகள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கப்படுது. மக்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவருடைய பேச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது அப்படியே இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோடி ஆட்சிக்கு வந்த பின்னாடி கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டு விட்டது, வெளிநாட்டிலிருந்து பணம் வந்தது வந்து மத்திய அரசால் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது. அப்படின்னு ஆளுநர் ரவி பேசுறதுக்கும் மத்திய அரசு நடந்துக்கிறதுக்கும் நடுவில் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. நிச்சயமா ஆளுநர் ரவி தன்னோட கருத்தை சப்ஸ்டாண்டியேட் பண்ணதுக்கு அவர் முடிஞ்ச தரவுகளை கொடுக்கணும். ஒரு ஆளுநருங்கும் போது வந்து அது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கருத்து தான், அதுக்கு வந்து ப்ரூஃப் கொடுக்கல அவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு மத்திய அமைச்சராக நான் பேசிட்டு இருக்கும் போது வந்து என்னோட கருத்தை அவங்க கேட்டாங்க. நான் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு பிஜேபிக்குள்ள ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொன்னேன். அப்போ அவங்க இருக்குன்னு ஒன்றொன்று சொன்னாங்க. என்னங்க இருக்கு அவங்க பாப்புலேஷன், என்னங்க நீங்கள் என்னங்க கொடுப்பீங்க, ஜெய்காண்டாமான்னு ஆணித்தரமாட்டே கேட்டேன் அவங்கள்ட்ட. என்னோட நண்பர்களும் இருந்தாங்க, என்னோட நம்பி நாராயணசாமி இருந்தாங்க. உடனே அவங்க என்னோட கருத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு ஆமாங்க நீங்க சொல்றது சரிதாங்க சொல்லி அப்புறம் யூபி ல இருந்து ஒரு நாமினேட்டட் ராஜ்யசபாக்கு ஒரு தலித்தை கூட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த மந்திரி வந்து ஸ்டெர்லைட் போன்ற அந்நிய செலவாணியை ஈட்டு தரக்கூடிய இதை வந்து தமிழக பாஜக வந்து சரியா அதை கையாண்டு அந்த நிறுவனம் வந்து செயல்பட முடியாம பண்றாங்க. இதெல்லாம் எடுத்து பண்ணணும், என்ன பண்ணுது மாநில தலைமைங்கிற ஒரு கருத்தை அன்னைக்கு எனக்கு முன்னே வச்சாங்க. ஸோ அந்த வியூ என்னன்னா அந்நிய செலவாணியை ஈட்டு தர ஈட்டு தரக்கூடிய அல்லது இந்த பொருள் இந்தியாவில்
உற்பத்தி செய்யப்படாவிட்டால் நாம் வந்து அதிக விலை கொடுத்து நம்ம தேவைக்கு தக்கன வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு பொருள்னால நாட்டின் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இதை பாஜக போன்ற கட்சிகள்லாம் இதுக்கு இந்த தொழிலுக்கு ஆதரவாக இருக்கணுங்கிற வியூவை தான் அந்த அமைச்சர் என்ற சொன்னாங்க. அதே அத்தகைய ஒரு கருத்தை தான் இன்னைக்கு அத்தகைய ஒரு பின்னணியில் ஒரு கருத்தை தான் கவர்னர் சொல்லியிருக்கிறாரு. பட் இது வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை தங்க அதை எழுப்பி அவங்க ஒரு போராட்டத்துக்கு வராங்க. அதை வந்து ஆளுநர் இப்படி பேசுறது அதைத்தான் நான் சொல்ல ஏற்றுக்கொள்ள, ஆளுநர் மஸ்ட் வாக் இஸ் டாக். இதுக்கான ஆதாரத்தை அவர் தான் கொடுக்கணும். வெறும் வார்த்தைகள் வந்து போதாது. எந்த வகையிலையும் அவரா இல்லைனாலும் அவர் சார்ந்த ஊடகங்கள் மூலமாட்டு ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்ணலாம். அதான் சொல்றாரு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஆண்டுக்கு 250 கோடி வரைக்கும் வெளிநாட்டு பணம் வருது அப்படிங்கிறாரு. எஸ் அவர் அதுக்குள்ளெல்லாம் இருந்தவருங்கிறனால அவர் அதை வச்சு சொல்றாரு. இல்ல அப்படின்னா பாஜக அரசு அந்த வெளிநாட்டு பணம் உள்ள சட்டவிரோதமா வரதெல்லாம் தடுக்க தவறிடுச்சுன்னு தானே பார்க்க, முழுமையா தடுக்க முடியலன்னு எடுத்துக்கிடுங்க. தடுக்க முயற்சி பண்றாங்க, முழுமையா எடுக்க முடியலன்னு. இன்னைக்கு கூட ஒரு என்ஜிஓ மேல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டரி ஆக்ட் மூலமா வழக்கு தொடரப்படுன்னு அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாங்க. சோ மேக்ஸிமம் அதை பாஜகவோட ஃபெயிலியரை ஆளுநர் எடுத்து சொல்றாருன்னு பார்க்கணுமா? அப்படி நீங்க பார்க்கண்டாம். நீங்க அந்த மாதிரி செலினா ஆர்கியூ பண்ணாண்டாம். முந்தைய அரசு ஆளுநர் சொன்னதுல இருந்து ஓகே 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 ஐ அப்ரிஷியேட் யுவர் ஆர்கியுமெண்ட் செலினா, லாஜிக்கலா நீங்க ஆர்கியூ பண்ணீங்க. பட் என்னோட பதில் என்னன்னா, முந்தைய ஆட்சி காலத்தோட இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது என்னோட பதில். முந்தைய ஆட்சி காலம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஸ்டெர்லைட் போராட்டம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில இல்ல. ஃபாரின் மணி இன்ஃப்ளோ என்ஜிஓஸ்க்கு வரக்கூடிய ஃபாரின் மணி இன்ஃப்ளோ வந்து ஃப்ரீயா ஃப்ரீ ஹேண்ட் முன்னா ஃப்ரீ ரன் முன்னாடி இருந்தது. இப்போ அந்த ஃப்ரீ ரன் இல்லைங்கிறது சொல்றேன். அதே நேரத்தில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவையிலிருந்து நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 14 மசோதாக்கள் ஆளுநர்கிட்ட நிலுவையில் இருக்கு. ஒரு மசோதா நிலுவையில் இருக்கு அப்படின்னா அது நாகரிகமாக நிராகரிக்கப்பட்டதா அர்த்தம் அப்படின்னு ஆளுநர் குறிப்பிடுறார். அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அனுப்பின அந்த மசோதா வந்து அவர் ஒப்புதல் வழங்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு தரப்புல இருந்து சொல்லப்படுற வாதம். இந்த இஷ்யூ வந்து ஒரு கிரே ஏரியாவில் கவர்னர் விளையாடுறாரு. இதைத்தான் வந்து அவர் தமிழ்நாடு அரசு இல்ல, இது ஒரு கிரே ஏரியாவில் கவர்னர் விளையாடுறாரு. இதைத்தான் வந்து அப்பாவு சொன்னாரு, டைம் ஃப்ரேம் கொடுக்கணும், மசோதா எவ்வளவு நாள் கவர்னர் வச்சிருக்கலாங்கிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கணும்னு. அப்படி ஒரு வாதம் முன் வச்சிட்டு வர சூழல்ல இவர் இப்படி சொல்றாரு, நிராகரிக்கப்பட்டது. அப்ப அதை நேரடியா சொல்லலாமே. ஏன்னா சட்டம் வந்து இந்த மாதிரி சிட்டிங் ஆன் த ஃபைல்ஸுக்கு இடம் கொடுக்குது, டைம் ஃப்ரேம் இல்ல. சோ அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார். எடுத்து அஜிடேட் பண்ணாங்கிறத நம்ம மறுக்க முடியல. பாமகவுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்து தான் நம்ம பேசணுங்கிறதே நான் இதில் பதிவு பண்ணேன். ஆளுநரோட கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆளுநருடைய கருத்து வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, ஆக்சிடென்ட் நடக்குங்கிறதுக்காக ரோட்டில் வண்டி போகாமல் இருக்க முடியுமாங்கிற மாதிரி அவர் அந்த மாதிரிப்பட்ட தர்க்கங்களை வைப்பாங்க. இல்லை, மற்ற மசோதாக்களும் நிலுவையில் இருக்கு. அவர் அதுதான் சொல்றேன், டைம் ஃப்ரேம் இல்லாமல் சட்டம் அவருக்கு இடம் கொடுக்கறதுல தான் அவர் அதை செயல்படுறாரு. அதான் ஸ்பீக்கர்ஸ் மாநாட்டில் அப்படின்னா நிலுவையில் இருக்குன்னா நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு போகலாமே. அப்படின்னா நிராகரிக்கப்பட்டதா அர்த்தம் அப்படிங்கிறார். ஓகே, நிலுவையில் இருக்கு அக்செப்டும் பண்ணல டினையும் பண்ணல, ஆனா நிராகரிக்கிறார். அவர் வந்து ஈஸிய ஸ்டெப்பிங் ஒன் ஸ்டெப் ஃபர்தர், நான் மறக்க வரல, ஒன் ஸ்டெப் ஃபர்தராக ஸ்டெப் பண்ணுறாரு. நம்ம சட்டங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திமுக இதை அட்வான்டேஜாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகும். ஓகே, நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு கருத்துக்களை ஆகாயம் தமிழோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.